வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் இன்றைய தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சி மாவட்டத்தில் திடீரென பலத்த காற்றுடன் பெய்த மழையினால் வீடுகள் வாகனங்கள் சேதமடைந்துள்ளன. இது வீசிய காற்றில் பலமாக வீசியதன் மழை காரணமாக செல்வான் நகர் மற்றும் கிருஷ்ணபுரம் பகுதிகளில் சேதமடைந்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி செல்வான் நகர் பிரதேசத்தில் 3 வீடுகளும் கிருஷ்ணபுரம் பிரதேசத்தில் 5 வீடுகளும் முச்சக்கர வண்டி மீது பாரிய மரம் விழுந்ததில் முச்சக்கர வண்டியும் பலத்த சேதமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. வீதிகளில் இருந்து பாரிய மரங்கள் விழுந்தமையினால் வீடுகளுக்கு பாதிப்படைந்துள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையில் உயிருடன் இருக்கும் ஒருவருக்கு மரணச் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எம்பிலிப்பிட்டிய செவன்கல பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. 48 வயதான டபிள்யூ சரத் என்பவருக்கே இவ்வாறான மரணச் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். 2018 இடம்பெற்ற வாகன விபத்தொன்றில் உயிரிழந்துள்ளதாக கூறிய இந்த மரணச் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. வாகன விபத்தினால் மூளைக்கு செல்லும் இரத்தத்தில் ஏற்பட்ட கசிவு காரணமாகவே இந்த மரணம் நிகழ்ந்ததாகவும் கூறப்படுகிறது. வார இறுதியில் மேற்கொள்ளப்பட உள்ள மின் துண்டிப்பு தொடர்பான தகவலை இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தலைவரான ஜனகரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ABCDEFGHIJKL ஆகிய வலயங்களில் பிரதேசங்களுக்கு நாளை காலை 8 மணி முதல் மாலை 6 மணி முதல் கால பகுதிகளிலும் 2 மணித்தியாலங்களும் 1 மணித்தியாலத்தில் 15 நிமிடங்களும் மின்வெட்டுக்கள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன. அதேபோன்று PQR STUVW ஆகிய வலயங்களுக்கு காலை 10 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரையான கால பகுதிகளில் 1 மணித்தியாலமும் 30 நிமிடங்களும் வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா வழங்கிய கடன் முறைமையில் அத்தியாவசிய பொருள் இறக்குமதிக்கான இறக்குமதியாளர்களை பதிவு செய்யும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக வர்த்தக அமைச்சு தகவல் வெளியிட்டுள்ளது. இதன்படி இந்த வருடத்திற்கான இறக்குமதியாளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையில் ஏற்படுத்தி கொண்டுள்ள இணக்கப்பாட்டிற்கமைய அத்தியாவசிய உணவுப் பொருட்கள், மருந்துகள், சீமின் துணிகள், விலங்குணவுகள், விசேட உறவகைகள் இவ்வாறான பொருட்கள் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்ய விரும்பும் இறக்குமதியாளர்கள் www.tradegovernment.lk என்ற இணையதளத்திற்கு சென்று எதிர்வரும் 28ஆம் தேதிக்கு முன்னர் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும் என்ற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் பல்வேறு இடங்களுக்கு வானிலை சிகப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு சப்ரமுகவ, மத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் 18 மாவட்டங்களிலும், குருநாகல் மற்றும் பொலனர்வை மாவட்டங்களிலும் கடுமையான இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்ததற்காக சிகப்பு எச்சரிக்கை வளிமண்டல திணைக்களம் விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். அந்நிய செலாவணி நெருக்கடியுடன் சேர்ந்த இந்த கடுமையான பொருளாதார சரிவை கட்டுப்படுத்துவதற்கான தெளிவான மற்றும் நடைமுறை திட்டம் அரசிடம் இருப்பதாக தெரியவில்லை என பொதுச்சேவை ஊழியர் சங்கம் தகவல் வெளியிட்டுள்ளது. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்கள் தொடர்பிலே கோரிக்கைகளை முன்வைத்து ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்திலேயே மேற்கண்டவாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது 75,000 ரூபாய்க்கு குறைவான மாத வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு 2020 முற்பகுதியில் காணப்பட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதற்கு வேலை திட்டங்கள் தயாரிக்குமாறு உழைக்கும் வர்க்கத்தை பிரதிநிதிப்படுத்தும் தொழிற்சங்கம் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். கொழும்பு மற்றும் புறநகரின் பல்வேறு பகுதிகளில் நீர்த்தடை ஏற்பட்டுள்ளதாக நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. அதற்கமைய எதிர்வரும் 24 மணித்தியாலங்களுக்கு நீர் விநியோகம் தடையானது நீடிக்கப்படும் எனவும் வெளியாகியுள்ளது. தெகிவளை மற்றும் கல்கிசி பகுதிகள், ரத்மலானே, கொழும்பு மற்றும் பத்ரமுல்ல, பெலவத்த, உடுமுல்ல, ஹிப்புகுட்டான ஆகிய பகுதிகளில் நீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலை காரணமாக பல்வேறு அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடுகள் நிலவுகின்றன. இதனைத் தொடர்ந்து வவுனியாவில் பால்மாவுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளார்கள். கடந்த சில மாதங்களில் பால்மாவின் விலை அதிகரித்த போதும் தற்போதைய விலையில் கூட வர்த்தக நிலையங்களில் பால்மாவினை பெற முடியாத நிலை காணப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். அரச வைத்தியசாலை வைத்தியர்கள் உட்பட ஊழியர்களுக்கு எரிபொருள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை அரசாங்கம் வழங்காவிடின் அரச வைத்தியசாலைக்கு 1 வாரத்திற்குள் மூடப்படும் என அரச வைத்திய சங்கம் செயலுடையான ருவான் பெல்லேவல் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இலங்கையில் உள்ள அனைத்து அரச வைத்தியசாலைகளும் 1 வாரத்தில் மூடப்பட உள்ளன. வாகனங்கள், பணிக்கு பெறும் வைத்தியர்கள், வைத்தியசாலை ஊழியர்கள், எரிபொருள் பிரச்சினையினால் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நோயாளிகள், சமையல் பணிப்பாளர்கள் ஆகியோருக்கு எதிர்காலத்தில் எரிவாயு சமையல் பிரச்சினைகள் பெறலாம் எனவும் கூறப்படுகிறது.
புகலிட தஞ்சம் கோரி இந்தியா வழியாக சுவிஸ் செல்ல முயற்சி செய்த இலங்கை தம்பதியினர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். இலங்கையில் அரசியல் கட்சி ஒன்று தொடர்புடைய குறித்த தம்பதியினர் மற்றும் ஒரு அரசியல் கட்சியினருக்கு அச்சுறுத்தல் வந்ததனால் படகு ஒன்றில் இந்தியாவிற்கு சென்றுள்ளார்கள். தங்கள் இரு பிள்ளைகளுடனும் இந்தியா வந்திருந்த அவர்கள் புதுடெல்லியில் உள்ள சுவிஸ் தூதரருக்கு சென்று விசாவும் பெற்றுள்ளார்கள். எக்ஸிட் பெர்மிட் பெறுவதற்காக புதுடெல்லியில் உள்ள ஹோட்டலுக்கு சென்று வெளிநாட்டவர் பதிவு இலக்கத்தை அணுகிய போது சென்னையில் உள்ள அலுவலகத்தை அணுகுமாறும் அவர்கள் அறிவுறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். உக்ரைன் ரஷ்யா போருக்கு ஆதரவாக இலங்கை குரல் கொடுக்க வேண்டும் என மேற்குலக நாடுகளில் தூதுவர்களும் அமெரிக்க ஜப்பான் ஆகிய நாடுகள் தூதர்களும் கூட்டாக வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள். இலங்கையில் இருக்கும் தூதரகங்களின் தலைவர்கள் என்ற அடிப்படையில் இலங்கை அரசு எங்களுடன் இணைந்து உக்ரைனுடன் சர்வதேச சட்டத்திற்கு ஐக்கிய நாடுகள் சபைக்கும் வாய்மொழி மூலம் ஆதரவை வழங்க வேண்டும் என்ற இறையாண்மையுடன் ஜனநாயக ரீதியிலே உக்ரைன் மீதான ரஷ்யா துண்டாடப்படாத நியாயமற்ற சட்டவிரோத படையெடுப்பை நாம் கடுமையாக கண்டிக்கின்றோம் எனவும் அந்த தூதுவர்கள் தகவல் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். ஓராண்டு செல்லக்கூடிய தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. போக்குவரத்து அமைச்சர் திலும் அமுல்கம இதனை தெரிவித்திருக்கிறார். சாரதி அனுமதி பத்திரம் அடிக்கும் அட்டைகள் இல்லாத காரணத்தால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். சாரதி அனுமதி பத்திரம் அச்சடிக்கும் அட்டைகளை விரைவில் இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறியிருக்கின்றார். அட்டைகள் இறக்குமதி செய்யப்பட்ட பின்னர் 3 மாதத்துக்குள் சாரதி அனுமதி பத்திரம் வீட்டுக்கு எடுத்து செல்லப்படும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். 12.5 கிலோகிராம் எடையுடைய எரிவாயு கொள்ளனுடைய விலையானது 2000 ரூபாய் வரை நட்டம் ஏற்பட்டுள்ளதாக லிட்ரோ பாதுகாப்பு தேசிய ஒன்றியம் தகவல் வெளியிட்டுள்ளது. ஆண்டின் இறுதி வரையான காலப்பகுதியில் 1 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இந்த நிலையில் குறித்த நிறுவனத்தை கொண்டு செல்வதற்கான எரிவாயு விலை அதிகரிப்பதற்கு தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும் எனவும் லிட்ரோ பாதுகாப்பு தேசிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. தற்போது 12.5 நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயுவானது 2675 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. எனினும் இதற்காக லிட்ரோ நிறுவனத்திற்கு 4662 ரூபாய் செலவாகும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு நேற்றைய தினம் சுமார் 120,000 எரிபொருள் கொள்கலன்கள் சந்தைக்கு விநியோகிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் எதிர்வரும் திங்கட்கிழமை 3500 மெட்ரிக் டன் எரிவாயு அடங்கிய கப்பல் ஒன்று நாட்டை வந்தடைய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. காணாமலாக்கப்பட்ட மற்றும் மரணித்தவர்களுக்கு 1,00,000 ரூபாய் கொடுப்பனவு என தெரிவித்த நீதி அமைச்சரின் கூற்றை வன்மையாக கண்டிப்பதாக அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்க தலைவி தம்பராசா செல்வராணி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அம்பாறை மாவட்ட கல்முனை பகுதியில் நடத்திய விசேட செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். காணாமல் போரோரின் உதவினர்களுக்கு 1,00,000 ரூபாய் இழப்பீடு வழங்கும் யோசனை நிதியமைச்சர் அமைச்சரவையில் முன்வைத்திருந்தார்கள். நாம் இதனை வன்மையாக கண்டுகின்றோம் என்றும் இந்த நாட்டில் நீதியமைச்சர் காணாமல் போனது தொடர்பாக அமைச்சரவை முன்வைத்த யோசனை ஒட்டுமொத்த தமிழினத்தையும் மலினப்படுத்த முடியமாகும் என்பதை தமிழர்கள் இவர்கள் எந்த அளவுக்கு வைத்திருக்கிறார்கள் என்பதையும் நிதியமைச்சர் வெளியிடப்பட்டிருப்பது ஒரு வேதனையான கவலைக்குரிய விடயமாகும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். விவரலியா டயகமா போலீஸ் நிலையத்திற்கு சொந்தமான ஜீப் வாகனம் விபத்துக்குள்ளானதில் அந்த வாகனம் செலுத்திச் சென்ற சாரதி கடும் காயங்களுக்கு உள்ளாக்கி டயகமா பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள். டயகமா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டயகமா நகரிலிருந்து போலீஸ் நிலையத்திற்கு செல்லும் வழியிலேயே நேற்று மாலை 2:30 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. குறித்த வாகனம் பாதையை விட்டு விலகி 15 அடி உயரத்திலிருந்து தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள். இந்த வாகனத்தில் சாரதியும் போலீஸ் நிலைய உயர் அதிகாரிகளும் சென்றதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. விபத்தில் கேப் வாகனம் முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் விபத்தில் காரணம் கண்டறியப்படாத நிலையில் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை டயகமா போக்குவரத்து போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும். இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.